வாடி வாசல் தாண்டி சீறி வரா பாரு. பண்டைய தமிழரின் பார்ப்பூற்றும் நன்னாள் தைப்பொங்கல் திருநாள். தை திருநாளில் பொங்கல் வைத்து உழவுக்கு உதவி புரியும் சூரியனுக்கு முதல் விருந்தையும், உற்ற நண்பனாய் உழவும் சகோதரனாய் இருக்கும் நம் பாரம்பரிய கால்நடைகளுக்கு இரண்டாம் விருந்தையும் வைத்து, அழகு பார்த்த தமிழன் தன் தம்பிகளான முரட்டு காளைகளுடன் விளையாடும் விளையாட்டை ஜல்லிக்கட்டு. வாங்க பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இது மாயுன் வளையொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறு புள்ளி. காளையின் கொம்புகளில் காசுகளை கட்டி காளையை அடக்குபவர் அதனை எடுத்துக்கொள்ள வைத்த விளையாட்டுதான் ஜல்லிக்கட்டு. விதியின் சதியால் ஜல்லிக்கட்டாக மாறியது. ஆறறிவு பெற்ற மனிதன் ஐந்தறிவு காளைகளுடன் அன்பு நட்பு இரக்கம், இதுதான் உலகுக்கே உயிர்ம நேயத்தை கற்றுக் கொடுத்த உயிர் குணமேவிய தமிழ் பரம்பரை. ஏறு தழுவுதல் என்பதுதன் சரியான தமிழ் சொல். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஜல்லிக்கட்டு என்று பெயர் மாற்றம் வந்துள்ளது. தமிழனின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை மூன்றாக பிரித்தனர். வாடி மஞ்சு விரட்டு, வெளிவிரட்டு, வட்ட மஞ்சு விரட்டு. வாடி மஞ்சு விரட்டு என்றால் ஒரு திறப்பின் வழியாக வெளியேறும் காளையை பிடித்து கொண்டு குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல வேண்டும். அதன் பிடியை விடவே கூடாது. மதுரை பாலமேட்டில் இத்தகைய மாதிரியான ஜல்லிக்கட்டு நடைபெறும். இரண்டாவது வெளிவிரட்டு. மதுரை சிவகங்கையில் இத்தகைய காளை விளையாட்டு பிரபலம். இதில் காளை திறந்த மைதானத்துக்குள் அனுப்பப்படும். காளை கயிறில் கட்டப்படுவதோ குறிப்பிட்ட பாதையில்தான் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையோ இருக்காது. மூன்றாவது வட்டம் மஞ்ச விரட்டு என்பது. இதில் வட்டம் என்று சொல் கயிறை குறிக்கும். 15 மீட்டர் நீளமுள்ள கயிறால் காளை கட்டப்பட்டிருக்கும். 30 நிமிடத்திற்குள் 7 அல்லது 9 பேர் காளையை அடக்க முயல்வர். இப்படி தமிழனின் வீர விளையாட்டை சங்க காலம் சிந்து சமவெளி நாகரிகம் முதல் கண்டு வந்த தமிழ் இனத்திற்கு வந்தது ஒரு சோதனை. உலகிற்கே அறிவை புகுத்தி தமிழினம் சற்றே நிலை குலைந்தது. 2006 மார்ச் மாதம் ஜல்லிக்கட்டு ரேக்லா போட்டிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தடை விதித்தது. 2007 மார்ச் மாதம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இரு நீதிபதிகள் அமர்வு ஜல்லிக்கட்டை கட்டுப்பாடுகளுடன் நடத்த அனுமதி அளித்தது. 2008 ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டுக்கு தடை வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது. அங்கும் நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைத்தது. 2009 ஜூலை மாதம் ஜல்லிக்கட்டு நடத்த விதிமுறைகள் வகுத்து தமிழக சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டது. மீண்டும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில். 2010 ஜனவரி 15 முதல் 5 மாதங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்தது உச்சநீதிமன்றம். 2011 வாடிவாசல்களை அகலப்படுத்துதல் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்தது. 2011 ஏப்ரல் ஜல்லிக்கட்டுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றம் சென்றது. பீட்டா அமைப்பு 2011 ஜூலை மாதம் ஜல்லிக்கட்டு காளைகளை விலங்குகள் காட்சிப்படுத்துதல் பட்டியலில் இணைத்தது மத்திய அரசு. ஆனாலும் 2012, 2013 ஆண்டுகளில் பாலமேடு, திருச்சி, அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு நீதிமன்ற அனுமதியுடன் நடந்தது. இவ்வாறு காளை விளையாட்டின் பிரச்சனைகளை தொடர்ந்து கொண்டு இருக்கும். 2014 மே 7 காளைகள் துன்புறுத்தப்படுவதாகவும் காட்சிப்படுத்துதல் பட்டியலில் காளைகள் இருப்பதாலும் ஜல்லிக்கட்டை அனுமதிக்க முடியாது என்றும் விலங்குகள் நல வாரியம் தொடர்ந்த வழக்கில் நிரந்தர தடை விதித்தது உச்சநீதிமன்றம். இதன் காரணமாக 2015, 2016 தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. தொடர்ந்து தமிழக மக்கள் வலியுறுத்தியும் எந்த பலனும் இல்லாமல் போனது. அப்போதுதான் வெகு குண்டெழுந்து தமிழினம் உயிர் உணவு பிரச்சனை பாசம் காவிரி பிரச்சனைக்கு கூட திரளாத தமிழக காளையர்கள் கண்ணீர்கள் அணியணியாக படைப்படையாக திரண்டார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் மக்கள் வெள்ளம் அமைதியான அறவழியில் தங்களின் எதிர்ப்பை காட்டி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று
கோஷங்கள் இட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் கூடிய லட்சக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் உலகமே பாராட்டியது. தன் உயிருக்கும் மேலாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு காளைகளை மீண்டும் வாடி வாசலில் பார்க்க ஒவ்வொரு தமிழனும் ஆசைப்பட்டது. அப்போது புரிந்தது, மாநில மத்திய அரசுகளும் புரிந்து கொண்டு ஜல்லிக்கட்டு காளைகளை காட்சிப்படுத்துதல் பட்டியலிலிருந்து நீக்கி அவ்வாண்டை ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்தது. இந்திய எதிர்ப்பு, இலங்கை தமிழர்கள் படுகொலை போன்ற போராட்டங்களுக்கு பிறகு தமிழக இளைஞர்கள் போராடியது தன் உயிரிலும் மேலான ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தான். எத்தகைய நாகரிக வளர்ச்சி அடைந்தாலும் தமிழன் என்றும் தன் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் மறப்பவன் அல்ல என்பது இதன் மூலம் புரியும். வாடி வாசலில் துள்ளி குதிக்கும் எம் தம்பிகளாக காளைகளுக்கு அத்தகைய வீர மிகுந்த காளைகளை பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கும் மான தமிழ் உறவுகளுக்கு இந்த காணொளியை காணிக்கையாக்குகிறோம். மாயோன் வலை இன்னும் எரியும். நன்றி, வணக்கம்.